என்னை புரிஞ்சவங்க என்னை தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எனக்கு அடைக்கலமே இல்லாமல் போயிற்று. நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு அடைக்கலம், என்னை என் ஆத்துமாவை விசாரிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாவீது அரண்மனையிலே வாழ்ந்ததை காட்டிலும் வனாந்திரத்திலேயும் கெபிகளிலும் வாழ்ந்த நாட்கள் அதிகம் என்று தான் நான் நினைக்கின்றேன். கெபியிலிருந்து சத்தமிட்டு ஜபிக்கிற ஒரு ஜபம் தான் 142வது சங்கீதம். அந்த கெபியிலிருந்து அவர் சொல்றாரு, முதல் வசனத்துல, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று சொல்லி. ஆண்டவரே நான் சத்தமிட்டு கூப்பிடுறேன், சத்தமிட்டு கெஞ்சி கேட்கிறேன். என்னன்னு பார்க்கும்போது 2வது வசனத்துல, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். சஞ்சலத்தோடு கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, நெருக்கத்தோடு அறிக்கையிடுகிறேன். நாம பல வேளைகளிலே சத்தமிட்டு கூப்பிடுகிற சூழ்நிலை இல்லைனாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தமிட்டு கெஞ்சுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் தெரியுங்களா அவர் அப்படி கெஞ்சுறாரு? 4வது வசனத்துல பாக்குறாரு, வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே நான் அரண்மனை வாழ்க்கை வாழும்போது என் கூட எல்லாம் இருந்தாங்க, நான் நல்லா இருக்கும் போது என்னை சுத்தி இவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு நான் கெபியில ஒளிஞ்சி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் வலது புறத்துல பாக்குற ரைட் ஹேண்டா இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆண்டவரே வலது புறம் கண்ணோக்கி பார்க்க என்னை அறிவார் யாருமே இல்லை, என்னை புரிஞ்சவங்க என்னை தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எனக்கு அடைக்கலமே இல்லாம போயிற்று. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு அடைக்கலம், என்னை என் ஆத்துமாவை விசாரிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. ஆண்டவரே எப்படி இருக்க பிரதர், எப்படி இருக்கீங்க? போனே அடிக்கிறது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம தள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். கெவியின் வாழ்க்கையில சத்தமிட்டு நெருக்கத்திலிருந்து கெஞ்சுறாரு. 5வது வசனத்துல சொல்லுகிறாரு, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். அங்கே ஒரு அறிக்கை சொல்றாரு, ஆண்டவரே நான் மற்றவங்களெல்லாம் நம்புறேன், ரைட் ஹேண்ட் நினைச்சேன், அவங்கெல்லாம் எனக்கு எதிராக கிளம்பி போய் மண்ணை தூக்கி விசிறி என்ன சபிக்கிறாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாவீது ஜெபிக்கிறார், நீரே என் அடைக்கலம் ஆண்டவரே, என் பங்கு நீங்க தான் ஆண்டவரே, யூ ஆர் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் லார்ட் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே கெபியின் வாழ்க்கையிலே அப்படி தனிமையோடு கூட கெஞ்சி சத்தமிட்டு, ஆண்டவரே நான் இப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கதறுவீர்களே ஆனால், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம், கர்த்தர் உங்களுக்கு பங்காய் இருக்கிறார். பிரியமானவர்களே வேற யாரையும் நம்பி நாம் இந்த காலகட்டத்தில் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த ஒரு விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி நம்முடைய தனிமையை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சஞ்சலத்தை ஊற்றுகிறோம் கர்த்தாவே, ஆண்டவரே தனிமையிலே கதறுகிறோம். எங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் நம்பி இருந்தவங்களை அறிவார் யாருமே இல்லை, விசாரிப்பார் யாருமே இல்லை, நாங்கள் நல்லா இருந்தபோது வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே ஓடி போயிட்டாங்க. கர்த்தாவே நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்கள் வாழ்க்கையின் பங்காக இருக்கிறீர். இந்த ஒரு நிச்சயத்தோடு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.